சென்னை புளியந்தோப்பில் 15 வயது சிறுமியை கடத்தி சென்று ஒரு மாதமாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்த வாலிபர் போக்சோ சட்டத்தில் கீழ் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புளியந்தோப்பைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை காணவில்லை என்று சிறுமியின் பெற்றோர் புளியந்தோப்பு அனைத்து மகளிர் போலீஸில் புகார் கொடுத்தார். விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த கூலி வேலை செய்யும் ராஜேஷ் என்பவர் சிறுமிக்கு ஆசை வார்த்தை காட்டி கடந்த மாதம் 28ஆம் தேதி அழைத்து சென்றது தெரிய வந்தது. ராஜேஷின் செல்போன் நம்பரை வைத்து போலீசார் தேடி வந்தனர். திருச்சி சேலம் என ராஜேஷ் மாறி மாறி சுற்றி வந்ததால் போலீசார் அவரை பிடிப்பதில் சிரமம் இருந்து வந்தது. இருப்பினும் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் போலீஸ் நெருங்கி வருவதை அறிந்த ராஜேஷ் நேற்று முன்தினம் சிறுமியை அவளது வீட்டருகே விட்டுவிட்டு தப்பி சென்றார். இந்த நிலையில் நேற்று ஓட்டேரி பாலம் அருகே மறைந்திருந்த ராஜேஷை புளியந்தோப்பு அனைத்து மகளிர் இன்ஸ்பெக்டர் அனுராதா போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தார்.